ஈரோடு அருகே வேப்பம்பாளையம் பகுதியில் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் சுமார் 500 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பிபிஏ 3 ஆண்டு படிக்கும் மாணவ மாணவியர்கள் 50 மேற்பட்டோர் கர்நாடகாவிற்கு கல்வி சுற்றுலா செல்வதற்காக தனியார் பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்று இரவு கல்லூரியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து கிளம்பிய நிலையில் கல்லூரி நுழைவாயிலிருந்து சிறிது தூரத்திலே வளைவு பகுதியில் திரும்ப முயற்சி செய்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 50 மேற்பட்ட மாணவ மாணவிகளில் 40 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ குழுவினர், தீயணைப்பு, போலீசார் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என பலர் காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். இந்த விபத்தில் பேருந்து அடியில் சிக்கி துரதிருஷ்டவசமாக ஸ்வேதா என்ற கல்லூரி மாணவி சம்பவ இடத்திலே பரிதாப உயிர்ந்தார். மேலும் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் சம்பவ இடத்தினை பார்வையிட்டலும் காயமடைந்த மாணவர்களை ஈரோடு அரசு மருத்துவமனையில் நேரில் சந்தித்தும் விபத்து நிகழ்ந்தது குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து இந்த விபத்துக்குள்ளான பேருந்து தப்பியோடியதாக தெரிய வருகிறது. இருப்பினும் இந்த விபத்து குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.